நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நைனா நாகேந்திரனுக்கு 21 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, அவருடைய வேட்புமனு தாக்கல்ல என்னென்ன விவரங்கள் அளித்திருக்கிறார்? இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, நைனா நாகேந்திரன் தனது வேட்புமனு தாக்கல என்னென்ன விவரங்களை அளித்திருக்கிறார்? நிச்சயமாக, திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நைனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். அவர் இன்றைக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கார்த்திகேயனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தன்னுடைய விவரங்கள் அடங்கிய சொத்துப்பட்டியல் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியதை அதில் அதோடு இணைத்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்கள், கடன்கள் உள்ளிட்ட விவரங்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அவருக்கு அசைய மற்றும் அசையா சொத்துக்களாக 12 கோடியே 61,000 ரூபாய் அவருக்கு இருப்பதாகவும், அவர் மனைவிக்கு 12 கோடியே 3,14,000 ரூபாய் இருப்பதாகவும் அதில் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதோட அவருக்கு இந்த ஆண்டு வருமானமாக 17,00,000 ரூபாய் கிடைத்ததாகவும், மனைவிக்கு 25,34,000 ரூபாய் கிடைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் பூர்வீக சொத்தாக முறையே 85,48,753 ரூபாய் நைனார் நாகேந்திரனுக்கும், அவர் மனைவிக்கு 20,27,000 ரூபாயும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொத்து சொத்தாக அவருக்கு 12 கோடி ரூபாய், மனைவிக்கு 12 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய நிலையில கடன்கள் இருவருக்கும் இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு கடன்களாக 2 கோடி 61,00,000 ரூபாய் கடன் இருப்பதாகவும், மனைவிக்கு 2 கோடி 52,00,000 ரூபாய் கடன் இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய கல்லூரியில் எம்ஏ படித்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவரது பெயரில் 240 சவரன் நகைகள் இருப்பதாகவும், மனைவி பெயரில் 560 சவரன் நகைகள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கான வேட்பு மனுவில் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் விவரங்களை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அசையா சொத்தாக மொத்தமாக விவசாய நிலம், அதுபோக விவசாயம் அல்லாத நிலம் மற்றும் கட்டிடங்கள் அந்த வகையில் வந்து 6,99,00,000 ரூபாய் அதற்கான சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார். மேலும் அசையும் சொத்துக்களாக 64,00,000 ரூபாய்க்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சற்றேறக்குறைய 7.5 கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு சொத்து இருப்பதாகவும், இரண்டு வேட்பாளருக்குமே கோடீஸ்வர வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவர்கள் கொடுத்த அந்த பத்திரத்தில், பிரமாண பத்திரத்தில் இந்த விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. சிவரஞ்சினி, விவரங்களுக்கு நன்றி. சிவமணி.